இயேசுவை போல மாற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஆசை. சரியா? ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கும் போது சொல்வார்கள், இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்று. பவுலடியார் வேதத்தில் எழுதியிருக்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்திய உங்களிடம் இருக்க கடவுள். சரி, தேவனாகிய கிறிஸ்துவை போல மாற வேண்டுமா அல்லது மனுஷனாகிய கிறிஸ்துவை போல மாற வேண்டுமா? தேவனாகிய கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றால் நாங்களும் தேவன்களாக தேவர்களாக மாற வேண்டும். சரியா? ஒரு நாளும் தேவனாகிய இயேசுவாய் கிறிஸ்தவர்களால் மாற முடியாது. மனுஷனாகிய இயேசு என்று சொல்லும் பொழுது அதிலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் மனுஷனாகிய இயேசு ஒரு யூதர், அவர் ஒரு யூதனாக வந்தார், 2000 வருஷங்களுக்கு முன்பு வந்தார். அப்ப அவரை போல மாறுவதென்றால் யூதர்களாய் மாறி தலைமயிர் எல்லாம் வளர்த்து அந்த மாதிரி உடை அணிந்து கொண்டு மாறுவதா? இந்த உண்மையாக இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அநேகர் இதை குறித்து யோசிப்பது கிடையாது. என்னத்தை அந்த இடத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னத்தை சொல்லுகிறார்? அநேகமாக இதை சொல்லுகிற ஊழியக்காரர்களுக்கு கூட தாங்கள் எதை சொல்லுகிறோம் என்று தெரிந்து சொல்லுகிறார்களா என்பது ஒரு கேள்விதான். சரியா? என்றால் இயேசு என்ற நபரை எடுத்தால் அவர் புரிந்து கொள்ள முடியாத ஒருவர். சரியா? தேவனாய் இருக்கட்டும் மனிதனாய் இருக்கட்டும், ஒரே ஒரு இயேசு தான் இருக்கிறார். ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார், அந்த தேவன் தான் இயேசு. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக, திரித்துவ தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் திரித்துவ தேவன். திருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதபடியினால்தான் ஏராளமான கள்ள உபதேசங்கள் வந்திருக்கின்றன. இந்த யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் தோன்றி என்ன சொல்கிறார்கள், இயேசு தேவன் அல்ல, இந்த திருத்துவம் எல்லாம் போய், இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த யெகோவா ஒருத்தர் தான் தெய்வம். சரியா? இயேசு ராஜா, அந்த யெகோவா தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு ராஜா. இப்படி ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் பவுலடியார் புதிய ஏற்பாட்டிலே இதே இயேசுவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் அல்லவா? அதை கிரேக்க மொழியிலே சொன்னால் குரியோஸ், இயேசுஸ் கிறிஸ்டோஸ். அதையே எபிரே மொழியிலே சொன்னால் யாஹ்வே யெஷுவா ஹமஷியா. அப்போ இயேசுவுக்கு யாஹ்வே என்ற பெயரை புதிய ஏற்பாட்டிலே கொடுத்து விட்டார் பவுலடியார். யாகுவே தான் யெகோவா. சரியா? அப்ப அதிலிருந்து தெரிகிறது யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் கள்ள உபதேசங்கள் என்று. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது, ஜீசஸ் ஒன்லி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? PASL, Pentecostal Assemblies of Sri Lanka-னு சொல்லி இலங்கையில் இருக்கு, உலகம் பூராவும் இருக்குது, ஆனா இலங்கையில PASL-னு சொல்லி இருக்கு. பெண்டிகாஸ்டல் அசம்பிளிஸ், பெண்டிகாஸ்டல் என்று சொல்லும் போது எல்லாரும் நினைப்பார்கள் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றிய ஒரு சபை போல என்று. அல்ல, அது என்னவென்றால் இயேசு ஒருவர் தான், பிதாவும் கிடையாது பரிசுத்த ஆவியும் கிடையாது. திருத்தம் என்பது பிழை என்று. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது, பிதாவும் கிடையாது குமாரனும் கிடையாது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் உண்டு என்று. இந்த தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொடுக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறாரே, அதை அடிப்படையாக வைத்து இந்த பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இனி ஜீசஸ் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் தி லேட்டர் டே செயின்ட்ஸ் என்று மோமன்ஸ் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படி ஏராளமான குதர்க்கமான விகற்பமான இந்த உபதேசங்கள் வருவதற்கு காரணம் தேவத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது. இப்படி இருக்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாய்தான் இருக்கிறது. சரியா? ஒரு நாளும் நாம் தேவனாகிய இயேசுவை போல மாற முடியாது. அவர் தேவன். சரியா? மனுஷனாகிய இயேசு என்று சொல்லும் பொழுது அப்படியும் மாறுவது கஷ்டம்தான்.
யூதர்களாய் மாறி அப்படி முடியாது. சரி, என்னதான் எப்படித்தான் இதை புரிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வி வருகிறது. சரியா? இந்த கேள்விக்கான பதில் அவ்வளவு கஷ்டமானதல்ல. என்னவென்றால், பவுலடியார் தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசு, அதாவது இந்த உலகத்திலே அவர் இயேசுவாய் இருக்கும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டவராக அவர் ஜெயித்தவராய் வாழ்ந்தார். சரியா? அவருடைய ஜெயம் அவருடைய பிறப்பில் இருந்தே வந்தது. இந்த ஜெயம் கொள்ளுகின்ற இயேசு அல்லது ஜெயம் எடுத்த இயேசு என்று சொல்லும் பொழுது மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததை மாத்திரம் நினைக்க கூடாது. இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் ஜெயம் எடுத்த வாழ்க்கையாய்த்தான் இருந்தது. சரியா? இப்ப பாருங்கள், இலங்கையிலே நல்ல சூடான, அதிலும் அந்த கண்டியிலே வெள்ளுடிலே ரொம்பவும் எங்களை வாட்டாத இளம் சூடுள்ள ஒரு காலநிலையில இருந்து இந்த கொடூரமான காலநிலைக்கு வந்து வெறும் 4 நாட்கள் தங்கி இருப்பதே நாக்கை பிடிந்து பிடித்துக் கொண்டு சாவதை போல கஷ்டமா இருக்கிறது. சரியா? வெறும் 4 நாள். உங்களுக்கு இங்கே வாழுகின்றவங்களுக்கு ஒரு சில மாதங்கள், அவ்வளவுதானே, ஒரு சில மாதங்கள், அதற்கு பிறகு திரும்ப சூடு காலம் வரும். அப்புறம் சூட்டை திட்டிக்கிட்டு இருப்பீங்க, மழைய திட்டுறீங்க, அப்புறம் பண்ணிய திட்டுவீங்க, அப்புறம் சூடு வந்தா என்ன கேடா இது அப்படின்னா அதை திட்டிக்கிட்டு இருப்பீங்க. இது மனுஷனுடைய இயல்பு. இப்போ அந்த இயேசுவானவர் பரலோகத்திலே தேவனாய் இருந்து விட்டு சதாகாலமாக பரலோகத்திலே தேவனாய் இருந்து அந்த சௌகரியங்களையும் வசதிகளையும் அனுபவித்து விட்டு அதையெல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்து 33.5 வருஷம் வாழ்ந்தாரே, அது ஒரு பயங்கரமான ஜெயம். அவர் ஒரு குழந்தையாய் பிறந்து, சரியா, நான் ஒரு முறை நத்தாரிலே பிரசங்கம் செய்ய உங்களுக்கும் சொல்லி இருக்கிறேனா எனக்கு தெரியாது, இயேசுவானவர் அந்த மரியாள் கருவுற்ற பொழுதே அந்த கருவுக்குள் வந்து விட்டார். அந்த கருவறையிலே 9 மாதங்கள் அந்த இயேசுவானவர் இருந்த பொழுது அவருக்கு எவ்வளவு கஷ்டமாய் இருந்திருக்கும் என்றெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அது உண்மை. சரியா? அதையும் சேர்த்தால் 34 வருஷங்கள் இந்த உலகத்திலே இயேசு வந்து வாழ்ந்தாரே, பயங்கரமான ஒரு காரியம் அது. இலகுவாக யாராலும் அப்படி ஒன்றை செய்ய முடியாது. அப்போ அவர் ஒரு குழந்தையாய் பிறந்து அந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாய் வளர்ந்த பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் ஜெயம் கொண்ட ஜீவியத்தை வாழ வேண்டியிருந்தது. வேதத்திலே சொல்லப்பட்டில்லை அவர் எப்படி வளர்ந்தார் என்று. ஆனால் மற்ற பிள்ளைகள் வளர்ந்த வளர்ப்புக்கும் இவருடைய வளர்ப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருந்தால் வேதம் அதை சொல்லியிருக்கும். சொல்லியிருக்குமா சொல்லியிருக்காதா? 12 வயதிலேயே அந்த பார் மிட்ஸ்வா என்ற அந்த உற்சவத்துக்கு இயேசுவானவர் எருசலேமுக்கு போனார். பார் மிட்ஸ்வா என்பது ஆண் பிள்ளைகள் முதல் முதல் டோரா நியாயப்பிரமாணம் வாசிக்க தொடங்குகின்ற அந்த நிகழ்வு. பெண்களுக்கு பத் மிட்ஸ்வா என்று சொல்வார்கள். இப்போ அந்த நிகழ்வுக்கு இயேசு அவருடைய பெற்றோரோடு கூட எருசலேமுக்கு போயிருந்தார். திரும்பி வரும் பொழுது இயேசு அந்த கூட்டத்தோடு வந்திருப்பார் என்று நினைத்து அவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசு தங்கி விட்டார். ஆனால் மற்ற பிள்ளைகளை விட இயேசு வித்தியாசமான அறிவுடையவராக அங்கிருந்த அந்த ஆசாரியர்களிடத்தில் நியாய பிரமாணத்தை பற்றின ஆழமான கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வித்தியாசம், மற்ற பிள்ளைகளை விட ஒரு வித்தியாசம். ஆகவே அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், இந்த பிள்ளை ஆண்டானுக்கு எப்படி இதெல்லாம் தெரிகிறது என்று. அதுபோல இயேசுவானவர் வளரும் பொழுது கொஞ்ச காலம் எகிப்திலே வளர்ந்தார், மிகுதி காலம் எல்லாம் நாசரேத்திலே வளர்ந்தார். அவர் வளரும் போது வித்தியாசமாக, மற்ற பிள்ளைகளை விட வித்தியாசமாக அவர் எதையாவது செய்திருந்தால் வேதம் கண்டிப்பாக அதை நமக்கு சொல்லியிருக்கும். சரியா? ஆகவே நமக்கு தெரிகிறது இயேசு சாதாரணமாக மற்ற பிள்ளைகளைப் போலத்தான் வளர்ந்தார் என்று. ஆனால் அந்த இயேசு மற்ற பிள்ளைகளைப் போல
முப்பதாவது வயதில் யூத ஆண்கள் முப்பது வயதில் தான் வீட்டை விட்டு வெளியேறலாம். அதுவரை வீட்டுக்கு அடங்கி இருந்தவர் தனது முப்பதாவது வயதில் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். அவர் பிறந்த அந்த யூத கலாச்சாரத்துக்கு மரியாதைக்காக அவர் செய்தார். சரியா, முப்பது வயதில் போய் ஞானஸ்தானம் எடுத்து விட்டு கரை ஏறும் பொழுது பிதாவானவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார், நீர் என் நேசகுமாரன் உண்மையில் பிரியமாயிருக்கிறேன். அதையும் சொல்லிவிட்டு இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது மத்தேயு லூக்காயிட்ட ரெண்டு புத்தகங்களிலும் இருக்கிறது. ஒரு தடவை உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை காண்பித்துக் கொடுத்தேன். எப்படி மத்தேயு புத்தகத்திலே இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கிறார், லூக்கா புத்தகத்திலே நீர் என் நேசகுமாரன் உண்மையில் பிரியமாயிருக்கிறேன் என்கிறார் என்று சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இருக்கா இல்ல? மத்தேயு புத்தகத்திலே ஞானஸ்தானம் எடுத்து விட்டு இயேசு கரையேறும் பொழுது அந்த புறாவை போல பரிசுத்தாவியான வந்து இறங்குகிறார் அல்லவா, அப்பொழுது வானத்தில இருந்து பிதாவானவர் பேசுகிறார். அந்த இடத்துல திருத்துவத்தை காணலாம். பிதா பேசுகிறார், பரிசுத்தாவியான வந்து குமாரன் மேல் அமருகிறார். திருத்துவம் அங்கு இருக்கிறது பாருங்கள். அப்போ பிதாவானவர் சொன்னது என்ன தெரியுமா, பிறகு வாசித்து பாருங்கள் மத்தேயு மூன்றாம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தில் இருக்கும், இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன். சரியா, அப்போ அந்த குரல் யாருக்கு பேசியது, அந்த பிதாவானவர் யாரோட பேசினார், மற்றவர்களுக்கு பேசினார். இவர் என் நேசகுமாரன் என்று மற்றவர்களுக்கு சொன்னார். ஆனால் லூக்கா மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால் 23 வசனம் என்று நினைக்கிறேன், ஏதோ பாருங்களே மூன்றாம் அதிகாரத்தில் எங்கேயாவது இருக்கும், அதிலே அவர் கரையேறும் பொழுது நீர் என் நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர் சொல்லுகிறார். அதாவது பிதாவானவர் மற்றவருக்கு பேசவில்லையா, இயேசுக்கே பேசினார் என்று. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது, பிதாவானவர் இயேசுவுக்கு நேரடியாகவும் சொல்லிவிட்டு மற்றவர்களுக்கும் சொல்லுகிறார் அந்த ஒரே விஷயத்தை. எந்த விஷயம், பிதாவானவர் இயேசுவை நேசகுமாரன் என்று சொல்லுவதும் குமாரனில் பிதா பிரியமாயிருக்கிறதை சொல்லுவதும். சரியா, அப்போ பிதாவானவர் அந்த குமாரனாகிய இயேசுவின் மேல் பிரியமாயிருந்ததுக்கு காரணம் என்ன, இயேசு பிரசங்கம் செய்திருக்கிறாரா அந்த நேரம் வரும் பொழுது, இல்லை. யாருக்காவது சுகம் கொடுத்திருக்கிறாரா, இல்லை. ஒரு சீஷனையாவது வைத்திருந்தாரா, இல்லை. ஒரு அற்புதமும் செய்திருக்கவில்லை, ஒரு பிரசங்கமும் பண்ணியிருக்கவில்லை, ஒரு ஊழியமும் செய்திருக்கவில்லை. சரியா, அப்போ இயேசு ஊழியமே செய்யாதிருந்த அந்த நேரத்தில் அவரை பார்த்து பிதாவானவர் நான் உங்கள் பிரியமாயிருக்கிறேன், நீரே நேசகுமாரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம், மற்ற எந்த ஒரு மனுஷனை விட நீர் வாழ்ந்த இந்த 30 வருஷங்களிலும் நீர் எனக்கு விரோதமாக ஒன்றையும் பேசவும் இல்லை, செய்யவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை என்று அர்த்தம். புரியுதா, புரியுதா? அப்போ இயேசு ஒரு சாதாரண மனுஷனாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது மற்ற எல்லாரையும் போல அவருக்கும் சோதனைகள் வந்திருக்கும். உணர்வுகளும் இயேசுவுக்கு வந்தது என்றால் அவர் சாதாரண ஒரு மனுஷனாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். சரியா, அப்படி அவர் வாழ்ந்த அந்த முதல் 30 வருஷம் எப்படி அவரால் முடிந்தது, பாவம் செய்யாமல் வாழ எப்படி அவரால் முடிந்தது, யாராவது நினைப்போமே ஆனால் என்ன இருந்தாலும் அவர் தேவன்தானே என்று பிலிப்பியர் 2 அதிகாரத்தை வீட்டிலே போய் 4-5 தடவை வாசித்து பாருங்கள். இங்கே எனக்கு நேரம் இல்லை அதை வாசித்து காட்டுவதற்கு. பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவருடைய தேவத்துவத்தை அப்படியே பரலோகத்தில் வைத்து விட்டு தான் வந்தார். புரியுதா, தேவத்துவத்தை பரலோகத்திலே வைத்து விட்டு தான் வந்தார். சரியா, இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த முதல் 30 வருஷம்
அவர் எடுக்கவில்லை. சரியா? பசி வந்த பொழுது தேவத்துவத்தை பயன்படுத்தி பசியை ஆற்றிக்கொள்ளவில்லை, பசி வராமல் தடை செய்யவில்லை. துக்கம் துயரம் கண்ணீர் வந்த பொழுது தேவத்துவத்தை எடுத்துக்கொண்டு தேவனாக செயல்படவில்லை, சாதாரண மனுஷனாகவே அழுதார். களைப்பு வந்த பொழுது தேவத்துவத்தை பயன்படுத்தவில்லை, களைப்புக்கு ஓய்வெடுத்தார், உறங்கினார். சரியா? புரியுதா சொல்றது? ஏனென்றால் முதல் 30 வருஷங்களில் இயேசுவானவர் கொஞ்சமாவது ஒரு தடவையாவது தேவத்துவத்தை தன்மேல் எடுத்துக்கொண்டு அந்த தேவத்துவத்தை அவர் பயன்படுத்தி இருந்தால் பிலிப்பியர் 2 அதிகாரத்தை கிழித்தெறிய வேண்டும். பிலிப்பியர் 2 போய் சொல்லுகிறார். சரியா? அடுத்தது அவர் மனுஷராய் வந்து பிறந்ததில் எந்த ஒரு அர்த்தமுமே இருந்திருக்காது. இந்த ஊழியம் செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது அந்த கடைசி 3 வருஷங்களில் சில இடங்களில் அவர் தேவத்துவத்தை எடுத்தார் என்பது உண்மைதான். சரியோ? அவர் அற்புதங்கள் செய்கின்ற சில சந்தர்ப்பங்களில் அவர் பிதாவின் வல்லமையை எடுத்து அற்புதத்தை செய்தார். சில இடங்களில் தானாக தேவத்துவத்தை எடுத்துக்கொண்டு அற்புதம் செய்தார். புரியுதா? ஓகேயா? சில நேரம் அவர் பேசும் பொழுது, சில நேரம் இந்த யோவான் புத்தகத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சில நேரம் அவர் தேவத்துவத்தை எடுத்துக்கொண்டு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? நானே 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 என்று அவர் அந்த எரிகின்ற முட்சடியிலே மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பயன்படுத்தின அந்த ஹயா என்ற அந்த பதத்தை இயேசு தன்மேல் பயன்படுத்தினார். அது ஊழியம் செய்யும் பொழுது அவ்வப்போது. சரியோ? மற்றபடி அவர் தேவத்துவத்தை பயன்படுத்தி அவருடைய மானுஷிக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை. மனுஷ சோதனைகளுக்கு, மானுஷிக சோதனைகளுக்கு அவர் தன்னுடைய தேவத்துவத்தை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளவில்லை. இன்னொரு விதத்தில் சொல்வதாயிருந்தால், நீங்களும் நானும் ஒரு மனுஷனாய் வாழும் பொழுது என்ன என்ன சோதனைகள், கவலைகள், வேதனைகள், கோபங்கள், தாபங்கள், பசி, வருத்தம் எல்லாம் வருகிறதோ அவ்வளவும் அவருக்கு வந்தது. இன்னும் நான் முன்னுரையிலே தான் இருக்கிறேன், இன்னும் நான் பிரசங்கத்துக்கு போகவில்லை. உங்களுக்கு ஒழுங்காய் முன்னுரை விளங்கினால்தான் பிரசங்கமே விளங்கும். சரியா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கவனியுங்க. நான் சொல்ல வருவது வேறொன்றும் அல்ல, இயேசுவானவர் முதல் 30 வருஷம் மனுஷனாக வாழ்ந்தார் அல்லவா? அந்த முதல் 30 வருஷம் மறந்துக்கு கூட தனது தேவத்துவத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை, தனது முன் அறிவை பயன்படுத்தவே இல்லை, தனது ஆற்றலை பயன்படுத்தவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? முதல் 30 வருஷங்களும் இயேசு கிறிஸ்து இன்னொரு பிரதர் சூரி போல, இன்னொரு பிரதர் வரதன் போல, இன்னொரு பாஸ்டர் ஞானம் போல, இன்னொரு பிரதர் சீலன் போல, இன்னொரு என்னை போல மனுஷனாக வாழ்ந்தார். புரியுதா? இப்ப புரியுதா? இப்போ எங்களுக்கு சின்ன காலத்திலே பசி வந்த பொழுது என்ன செய்தோம்? குழந்தை பருவத்திலே என்று அழுதோம், இயேசுவும் என்று அழுதார். அவ்வளவு. தாய் எங்களுக்கு பாலை கொடுக்கும் பொழுது எப்படி என்று குடித்தோம், அதே போல இயேசு குடித்தார். விளங்குதா? சரியா? தமிழும் பொழுது எப்படி விழுந்தோமோ அதே போல இயேசு விழுந்தார். சரியோ? சின்ன வயதிலே எல்லாருக்குமே முழங்காலிலே காயம் இருக்கும். சரியா? இயேசுக்கும் முழங்காலிலே காயம் இருந்திருக்கும். புரியுதா? அவரும் விழுந்து அம்மா அழுது கொண்டு வந்திருப்பார். சரியா? சரியோ? இப்படி இயேசு 100க்கு 100 விதம் மனுஷனாகத்தான் வாழ்ந்தார். சரியா? இப்ப பிரதர்ஸ், டாக்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், சின்ன காலத்திலே எங்களுக்கு எந்த பெண் பிள்ளையோடும் விளையாடும் போது ஒரு பிரச்சனையும் வரவில்லை. சரியா? எங்களுக்கும் பிரச்சனை வரவில்லை, எங்களுக்கு
யாருக்கும் பிரச்சனை வரணும் இல்லை. ஆனால் ஒரு 12-13 வயதுக்கு வந்தவுடன் ஒரு வித கிக் வந்துச்சா இல்லையா? வரதனையா வந்துச்சா இல்லையா உங்களுக்கு? சூரிய வந்துச்சா இல்லையா? ஞாபகம் இல்லை, பாவம் மறந்துட்டாங்க. எவ்வளவு பரிசுத்தமா உட்கார்ந்துருக்காரு இல்ல, யோசிக்க பாப்போம். அந்த அதாவது பெண் பிள்ளைகள் என்னை பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஆண் பிள்ளைகளுக்கு அந்த 12-13 வயதுல வந்துடும். சரியா? எனக்கு தெரியுது இங்க இருந்து பார்க்க உங்க தலைக்கு பின்னால ஒளி வட்டம் இருக்குது, எனக்கெல்லாம் வந்தது. சரியா? பொம்பளை பிள்ளைகளை என்ன பார்க்கணும், நான் அழகா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும், அதெல்லாம் 12-13 வயசுலயே தொடங்கிருச்சு. சரியா? இயேசுவுக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும், இல்லாவிட்டால் அவருடைய மானுஷிகத்துக்கு அர்த்தமே இல்லை. புரியுதா? சரியா? விளையாடும் பொழுது, மற்றவர்களோடு விளையாடும் பொழுது தான் வெல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு இயேசுக்கு வந்திருக்கும். இன்னொருவன் வெல்லும் பொழுது ஒரு எரிச்சல் அவருக்கு வந்திருக்கும். போராமை உணர்வு, எரிச்சல் உணர்வு, ஆசைகள் எல்லாமே இயேசுக்கு வந்திருக்கும். அவர் எல்லாவற்றிலும் சோதித்து பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமாவா இல்லையா? விளங்குதா? ஆனால் அன்பானவர்களே, அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், ஏதோ ஒரு விதத்தில் அவர் அந்த சோதனைகளை மேற்கொண்டார். புரியுதா? அந்த சோதனைகளுக்கு அவர் விழவில்லை. இப்போ அவர் விளையாடும் பொழுது அவருக்கு இயல்பாக அந்த பையனுக்குரிய கோபம் வந்திருக்கும். ஆனால் நான் என்ன செய்தேன்? சின்ன காலத்திலே கோபம் வந்தால் மற்றவனை அடித்தேன். நீங்களும் அடிச்சிருந்திருப்பீங்க. இயேசு அதை செய்யவில்லை. வணங்குதா? இயேசு அதை செய்திருந்தால் அவர் பாவத்துக்கு இடம் கொடுத்திருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஐயோ, என்னிடத்துல இல்லாத ஒன்று அவனிடத்துல இருக்கிறதே என்று ஒரு பொருளை அவனுக்கு தெரியாமல் எடுக்கின்ற ஆசை யாருக்குமே வரும். இயேசுக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும், ஆனால் அவர் அதை செய்யவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது இந்த பெரிய பெரிய விஷயங்களை தான் நாங்கள் நினைக்கிறோம். சரியா? சின்ன சின்ன விஷயங்களையும் நினைக்க வேண்டும். இயேசுவுக்கும் அந்த பார் மிட்சா, அந்த நேரம் 12 வயதிலே மற்ற பெண் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அந்த பெண் பிள்ளைகள் தன்னை பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வந்திருக்கும். வந்திருக்காவிட்டால் இயேசு ஒரு ஆண் மகனே கிடையாது. ஓகேயா? ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? இல்லாட்டி இந்த சில மிஞ்சின நீதிமான்கள் மாதிரி, ஓ, இயேசுக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் வந்திருக்காது, இயேசுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படி சொல்ல போறீங்க. அப்படி சொன்னால் இயேசுவினுடைய மனுஷ பிறப்புக்கு அர்த்தமே இல்லை. அப்ப அந்த வசனத்தை சொல்ல முடியாது. எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலங்கிறது வந்திருக்க. எல்லாரும் என்னது நினைக்கிறது? இந்த எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டது இந்த சிலுவை மரணத்தை தான் குறிக்குது. முதல் 30 வருஷம் கூட அவர் எங்களை போல எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்தார். ஒரே வித்தியாசம், எந்த ஒரு பாவத்துக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. அதனால் தான் 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எங்களை போல பாவத்துக்கு மனம் திரும்ப அவர் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டியிருக்கவில்லை. யோவான் ஸ்நானனுக்கு சொல்லுகிறார், இப்படி சகல நீதியையும் நிறைவேற்றுவதற்காக நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், இப்பொழுது இடம் கொடு. சரியா? இப்ப பிரசங்கத்துக்கு வருவா வரவா? என்ன தெரியுமா, தேவத்துவத்தை பயன்படுத்தவில்லையாம், தேவதூதர்களும் வந்து அவருக்கு உதவி செய்யவில்லையாம். முதல் 30 வருஷமும் எப்படி அவர் சோதனைகளை மேற்கொண்டிருப்பார்? ஏதாவது ஒரு டெக்னிக் பயன்படுத்தி இருக்கணும்ல. புரியுதா? அப்ப அந்த டெக்னிக் தேவத்துவத்தை பயன்படுத்துவதோ, தேவதூதர்களை பயன்படுத்துவதோ, மனுஷத்துவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை பயன்படுத்தினதோ ஆக இருக்க முடியாது. சரியா? அவர் ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்க வேண்டும். சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலே விழாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்.
அந்த டெக்னிக்கை நானும் நீங்களும் கண்டுபிடித்துக் கொண்டால் நாமும் முயற்சி பண்ணலாம் அவரை போல இந்த பாவத்தில் விடாமல் இருக்க. அதுதான் பிரசங்கம். இதுதான் இன்னைக்கு நான் பண்ண போற பிரசங்கம். விளங்குதா உங்களுக்கு? இந்த இயேசுவை போல மாறுதல், இயேசுவை போல மாறுதல், அது இதுதான், வேறொன்றும் கிடையாது. இயேசுவை போல மாறுறது என்பது அவரை போல தேவனாக மாறுவதல்ல. அவர் எப்படி அவ்வளவு மானுஷிக உணர்வுகளுக்கும் அந்த சிந்தனைகளுக்கும் தன்னை காப்பாற்றி பரிசுத்தராய் வாழ்ந்தார் என்ற அந்த ரகசியத்தை கண்டுபிடித்துக் கொண்டால் இயேசுவை போல நாம் வாழ முடியும். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை போல வாழ்வது என்றால் என்ன தெரியுமா? கோபம் வரும், பாவம் செய்ய மாட்டோம். இதைத்தான் பவுல் சொல்றார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய, கோபம் வரும். கோபம் வருமா வராதா? வீட்டுல வரும், ரோட்ல வரும், சர்ச்ல வரும், வரும். கோபம் வராவிட்டால் நாம் மனிதர்களே கிடையாது. கோபம் வரும், ஆனால் பாவம் செய்ய மாட்டோம். எரிச்சல் வரும், ஆனால் பாவம் செய்ய மாட்டோம். ஆசை வரும், ஆனால் அது இச்சையாய் வரவிட மாட்டோம். சரியா? எல்லா பாவ உணர்வுகளும் நமக்கு வரும், ஆனால் ஒரு பாவத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டோம். இதுதான் இயேசுவை போல வாழ்வது. இயேசுவை போல வாழ்வது என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? இயேசு அதிகாலையிலே போய் ஜெபித்தாரே, அது போல அதிகாலையிலே போய் ஜெபிக்கிறது. சரியா? இயேசு அற்புதம் செய்தாரே, அது போல இயேசுவை போல அற்புதம் செய்வது. சரியா? இயேசு நோய்களுக்கு சுகம் கொடுத்தாரே, அது போல சுகம் கொடுப்பது. இந்த மாதிரி ஆலைக்குரிய விஷயங்களை மாத்திரம் செய்ய எல்லாருக்கும் ஆசை. இப்படிப்பட்ட சில பேர் எனக்கே தெரியும், அதிகாலையிலே ஜெபிப்பார்கள், ஆனால் விடிந்த பிறகு பேயாட்டம் ஆடுவார்கள். சரியா? அதிகாலையில் ஜெபம் வரட்டும். சில பேர் சொல்லுவாங்க, உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க, 3 மணி நேரம் நான் ஜெபிக்காட்டி அன்றைய நாளையே நான் தொடங்க மாட்டேன். தெய்வமே, 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபிப்பேன், உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, நானும் முயற்சி பண்ணி இருக்கிறேன். சரியா? 79வது ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன், 86வது ஆண்டு முழு நேர பாஸ்டரானேன், நானும் ஊழியம் செய்கிறேன். வேறு நாள் கூட, வேறு நாள் கூட 3 மணிக்கு எழுப்பி 6 மணி வரைக்கும் ஜெபிக்க நல்லா முடியாது. எல்லாம் வச்சு எழுப்புனா எல்லாம் தூக்கி அடிச்சிருவேன், அது அடிக்க 3 மணிக்கு. சரி, அடுதான அப்ப சொல்லுவாங்க சில பேர், நானும் 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனா அப்படி சொல்றவங்களுடைய பகல் நேர வாழ்க்கை இருக்கு. அந்த ஆட்களுக்கு விடியாமலேயே இருந்தா நல்ல மாதிரி தோணும். ஏன்னா விடிஞ்ச பிறகு பேய்களை மாதிரி வாழ்வாங்க. சரியா? இந்த ஆளும் ஜெபிக்கிற ஆளான்னு யோசிக்கும். சில பேர் வந்து தன்னை விட பெரிய பைபிளோட தான் நடப்பாங்க. அந்த பைபிளை சுமக்கிறதுக்கே அடிக்கடி இஸ்ரவேலுக்கு போவேன் இல்லையா, அடிக்கடி இஸ்ரவேலுக்கு போவேன் இல்லையா, வருஷத்துக்கு 6-7 தடவை இஸ்ரவேலுக்கு போவேன் இல்லை. அப்ப நான் வரும்போது ஜனங்களுக்கு சொல்லுவேன், இந்த ட்ரெவல் லைட் நீங்க எல்லாம் என்னோட வந்தபோது நான் செய்தி அனுப்புன உங்களுக்கு வந்துச்சோ தெரியல, இந்த ஓவரா சாமான் தூக்கிட்டு வராதிங்க, சும்மா லைட்டா ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் நடக்கிறது, நம்ம பைபிள் எதுவும் பைபிள் கட்டாயம் கொண்டு வரணும் தானே இஸ்ரேலுக்கு போகும்போது, சின்னதா கொண்டாங்க அப்படி முடியும். நான் சொல்லவே முடியலன்னா, இந்த மொபைல் போன்ல பைபிள் இருந்துச்சுன்னா இன்னும் லேசு, ஏன்னா இறங்கணும் ஏறணும் எல்லாம் பண்ணணும். சில நேரம் சில பேர் வருவாங்க, அவங்கள விட பெரிய பைபிள் இருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன், நான் உண்மையிலே உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்றேன், எந்த நாட்டுல இருந்து வந்தவங்கலாம் நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஒருவேளை அந்த நாட்டுல இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு துக்கமா இருக்கும். சரியா? அப்ப நான் சொல்லுவேன், ஏன் இவ்வளவு பெரிய பைபிளை தூக்கிட்டு வந்தீங்க, இப்ப இந்த இறங்கி நடக்க, வேதம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு வசனம் நம்ம கையில இருக்கு. ஆவியின் பட்டயம், இந்த பெரிய பட்டயம், பெரிய பட்டயம் தூக்கிட்டு வருவாங்க. சரியா? ஆனா வாழ்க்கையை பார்த்தா அதே நபர்கள் அந்த இஸ்ரவேல் கூட இப்படிதான் வருவாங்க, இப்படிதான் வருவாங்க. சோதரம் சோதரம் சோதரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அப்படி வருவாங்க. ஆனா ஏதாவது ஒரு 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 குளறுபடி அந்த குரூப்ல வர்றவங்க யாராவது செஞ்சிட்டா, இந்த ஆளுக நடந்துக்கிற விதத்தை பார்த்தா
இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு தோணும். இந்த பைபிளையும் வச்சுக்கிட்டு பேசுற விதங்களை பார்த்தா இந்த ஆளுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு தோணும். சரியா? ஆகவே இந்த இயேசு ஜெபித்த விதமாய், அவர் அற்புதம் செய்த விதமாய், அவருடைய ஆவிக்குரிய தன்மைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லுவது லேசு. ஆனால் இயேசுவை போல மாறுவது என்றால் உண்மையாக அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக உங்களைப் போல என்னைப் போல வாழும் பொழுது எப்படி அவர் பாவத்திலே விழாமல் வாழ்ந்தார், எப்படி பிதாவினால் முடிந்தது சொல்லுவதற்கு இவரே நேசகுமாரன், இவரே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த ரகசியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இயேசுவானவரே அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நாலே விஷயம்தான். யோவான் 8:29 அதுதான் ரகசியம். யோவான் 8:29 வாசிங்க பார்க்கணும். யாராவது என்னை அனுப்பினவர் என்னுடன் கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இவ்வளவே தான். இந்த இடத்திலே இயேசுவானவர் தன்னுடைய ஜெயத்துக்கு, தன்னுடைய வெற்றிக்கான ரகசியத்தை வெளியே சொல்லுகிறார். பரிசேயர்களோடும் யூதர்களோடும் பேசிக் கொண்டிருக்கின்ற அதிகாரம் இந்த 8 ஒரு பெரிய ஒரு அதிகாரம். சரியா? அந்த அதிகாரத்திலே பல ரகசியங்களை இயேசு வெளியிடுகிறார். 58 அவர் தான் தான் அந்த அந்த மோசேக்கு முச்சடியிலே வெளிப்பட்டவர் என்பதெல்லாம் காட்டுகிற ஒரு அதிகாரம், பயங்கர அதிகாரம். இதிலே இவர் இந்த ரகசியத்தை வெளியிடுகிறார். அந்த 4 விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு சொல்லுகிறார் என்னை அனுப்பினவர், அதாவது இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டு வந்தேன். இதுதான் முதலாவது ரகசியம். பிறந்ததிலிருந்து அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், நான் சும்மா இங்கே இல்லை, நான் அனுப்பப்பட்டு வந்தவன். சரியா? இப்ப பாருங்கள், சும்மா சும்மா நமக்கு விருப்பமான ஒரு இடத்துக்கு போனால் அதற்கு பேர் என்ன? ஹாலிடே, விடுமுறை. சரிதானே? ஹாலிடே போக தெரியாத ஜனங்களா நீங்கள். இலங்கை போவீர்கள், இந்தியா போவீர்கள், சில நேரம் ஸ்பெயின் போவீர்கள், பிரான்ஸ் போவீர்கள். இந்தியா இலங்கை போகும் பொழுது அந்த வாரக்கணக்கு வீடுகள் வாடகைக்கு விடுவார்களே, அப்படி ஒரு வீட்டையே கூட எடுத்து போய் இருப்பதற்கு தீர்மானம். சரியோ? விடுமுறைக்கு இலங்கைக்கு போகிறீர்கள். சரியா? எவன் வந்து உங்களிடத்தில் கேட்க முடியும் ஏன் போகிறீர்கள் என்று, எங்கே போகிறீர்கள் என்று, யார் யார் போகிறீர்கள் என்று, எவ்வளவு காலத்துக்கு போகிறீர்கள் என்று கேட்க முடியுமா? முடிய தெரிந்து கொள்ள கேட்கலாம், மற்றபடி உரிமையோடு கேட்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய ஹாலிடே, நான் போகிறேன், நீ வாயும். சரியா? ஏன் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போகிறீர்கள்? யாருக்காவது கேட்க முடியுமா? ஓம் பணத்துல ஏன் பிள்ளைய கொண்டு போறேன், இல்ல நான் ஓம் பிள்ளையவா நான் கொண்டு போறேன், ஏன் பிள்ளைய நான் கொண்டு போவேன், கொண்டு போக மாட்டேன், நீ சும்மா. சரியா? ஏன் 3 கிழமைக்கு போறீங்க, அது ஏன் உனக்கு? நான் 2 கிழமைக்கு போவேன், 4 கிழமைக்கு போவேன். சரியா? ஏன் ஸ்ரீலங்கா போறேன், ஏன் இந்தியா போக கூடாதா? உனக்கு ஏன் அது? நான் ஸ்ரீலங்கா போவேன், இந்தியா போவேன், சைபீரியா போவேன். சரியா? எந்த ஹாலிடே? சரிதானே? அப்போ தனக்கு விருப்பமான விதத்தில், விருப்பமான நேரத்தில், விருப்பமானவர்களோடு விருப்பமான விதத்தில் போவதற்கு பேர் ஹாலிடே, விடுமுறை, உல்லாச பிரயாணம். ஆண்டவராகிய இயேசு உல்லாச பிரயாணம் போக உலகத்துக்கு வரவில்லை என்று அவர் தெரிந்து வைத்திருந்தார். நீங்கள் ஒரு கம்பெனியிலே வேலை செய்து அந்த கம்பெனி உங்களுக்கு சொல்லுகிறது, இன்ன இடத்துக்கு இன்ன வாகனத்தில் போய் இன்ன வேலையை செய்துவிட்டு இத்தனை மணிக்குள் வர வேண்டும் என்று, அது ஒழுங்காக அந்த விதத்தில் செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வேற ஏதாவது செய்தால் அதற்கு பெயர் திருட்டு. சரியா? சரியா இல்லையா? நான் திருட்டு வேலை செஞ்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. நான் வந்து எலிஃபண்ட் ஹவுஸ்ல ஏரியா மேனேஜரா இருந்தேன் அந்த காலத்தில், 85 ஆண்டுல.
அப்போ கம்பெனில கார் கொடுத்துருக்கும் சரியா அப்போ கார்ல போறதுக்கு பெட்ரோல் கொடுப்போம் அப்போ தெரியும் என்னோட ஏரியா நிகம்போ குருநாகல மினுவாங்குட எல்லாம் எனக்கு தெரியும் அப்போ அவங்க ஒரு நாளைக்கு மைலேஜ்னு சொல்லி எனக்கு ஒரு பெட்ரோல் காசு கொடுப்பாங்க நைட் அவுட் அந்த காலத்துல ஒரு நைட் வெளியே தங்குறதுக்கு 90 ரூபாய் கொடுப்பாங்க சரியா நான் என்ன தெரியுமா செய்வேன் காரை கொண்டு போய் என்னுடைய அண்ணன் வீட்டில் விட்டுட்டு அண்ணனுடைய மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு போயிருவேன் அப்ப மோட்டர் பைக்ல வர்ற பெட்ரோல் குறைவு தானே எடுக்கிறது காருக்கான பெட்ரோல் ஆனா செலவழிறது மோட்டர் பைக்குக்கான செலவு மிச்சம் எல்லாம் என்னது என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள 90 ரூபாய் நைட் அவுட்டுக்கு எடுத்துட்டு நான் தங்குறது எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்ல விளங்குதா ஆனா அவன் என்னத்துக்கு கொடுக்குறான் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு இப்படி எல்லாம் கண்ண வேலை அதிலேயும் செய்ய எனக்கு தெரிந்தது ஆகவே இந்த ஒரு அனுப்பப்படும் போது அந்த அனுப்பப்படுகின்ற அந்த நோக்கத்துக்கு மாறாக ஒரு வேலை செய்தால் அவன் கழிவான் சரிதானே அப்படியும் அந்த அனுப்பப்படும் போது அந்த வரைமுறைகள் இருக்கத்தான் செய்யும் இத்தனை நாளுக்குள்ள நீ வர வேண்டும் என்றால் வந்துதான் ஆகணும் சரியா இல்லையா சரிதானே இயேசுவானவர் எப்பொழுதும் தன்னை குறித்து அவர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்றால் நான் இந்த உலகத்துக்கு என் ஆசைக்காக வரவில்லை நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் ஆகவே கட்டுப்பாடாக இருந்தார் அனுப்பப்படுதல் என்றால் கிரேக்க சொல் என்ன தெரியுமா அப்போ ஸ்டெலோ அதிலிருந்துதான் அப்போஸ்தலன் என்ற அந்த சொல் வந்தது உங்களுக்கு தெரியுமா உலகின் முதல் அப்போஸ்தலர் யார் என்று இயேசு பிதா அனுப்பி இந்த உலகத்துக்கு வந்தவர் இயேசு சரியா இப்போ நம்மை குறித்து இயேசு என்ன சொல்கிறார் யோவான் 20:21 அவர் சொல்கிறார் என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படியானால் கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் யார் அனுப்பப்பட்டவர்கள் அந்த ஆவியின் வரங்கள் பதவி அடிப்படையில் அப்போஸ்தலர்கள் அல்ல என்றாலும் ஒரு விதத்தில் எல்லாருமே அப்போஸ்தலர்கள் தான் இயேசு எங்கள் எல்லாரையும் அனுப்பி இருக்கிறார் முதலாவது ரகசியம் என்ன தெரியுமா அன்பானவர்களே இன்றைக்கு நாம் இயேசுவை போல வாழ வேண்டும் என்றால் நாம் வாழுகின்ற வீட்டிலே வேலை செய்யும் இடத்திலே ரோட்டிலே சபையிலே எங்கும் ஆண்டவராகிய இயேசு நம்மை அனுப்பி இருக்கிறார் என்ற அந்த உணர்வில் வாழ வேண்டும் அந்த உணர்வு வந்தால் எந்த உணர்வை அந்த உணர்வு கட்டுப்படுத்தும் தெரியுமா சுயமாய் விரும்பி செய்ய வேண்டும் என்ற உணர்வு அதாவது நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு எனக்கு இருந்தால் எனக்கு ஆசையானதை நான் செய்ய மாட்டேன் இதைத்தான் ஏசு அடிக்கடி வேறு விதத்தில் சொல்லியிருக்கிறார் என் சித்தம் அல்ல என் பிதாவின் சித்தம் இப்ப புரியுதா உங்களுக்கு சரியா அப்போ அவருடைய அந்த முதலாவது ரகசியம் அவர் அந்த குழந்தையாய் பிறக்கும் பொழுதில் இருந்து அவர் வளர்ந்து வரும் பொழுது சின்ன பையனாக அவர் மற்றவர்களோடு விளையாடி கொண்டிருப்பார் அவருக்கும் கோபம் வரும் ஆனால் அந்த கோபம் வரும் பொழுது அவர் உடனே அவர் நினைக்கின்ற முதல் காரியம் என்னவென்றால் இந்த மற்ற பிள்ளைகளைப் போல நான் இந்த உலகத்துக்கு பிறக்கவில்லை நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது எனக்கு ஒரு கடமை இருக்கிறது ஆகவே அனுப்பப்பட்டு வந்தவன் என்றபடியினால் நான் மற்றவர்களைப் போல செயலாற்ற மாட்டேன் ஹாலிடே வந்தவனை போல விரும்பினதை நான் செய்ய மாட்டேன் விளங்குதா ஹாலிடே வந்தவன் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் படுப்பான் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் எழும்புவான் அனுப்பப்பட்டு வந்தவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான் விளங்குதான் ஏனென்றால் எதற்காக அனுப்பப்படுகிறீர்கள் ஒரு நோக்கத்துக்காக அப்போ அனுப்பப்பட்டு வந்த இடத்திலே உங்களுடைய தலையிலே முழுக்க முழுக்க என்ன இருக்கும் அந்த அனுப்பப்பட்ட அந்த நோக்கம் இருக்கும் சரியா புரியுதா உங்களுக்கு ஆகவே இந்த இடத்துல இருக்கின்ற நாம் அனைவரும் முதலாவது தெரிந்து கொள்வோம் ஒரு விதத்தில் நாம் அனைவருமே அப்போஸ்தலர்கள் புரியுதா அந்த அப்போஸ்தலர்கள் அல்ல ஓகே அந்த அந்த
சபையில இருக்கிற அந்த ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர்கள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் நாம் அனைவரும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் அப்பாவாக கணவனாக அம்மாவாக மனைவியாக நீங்கள் பிள்ளையாக நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த பதவியோடு அங்கு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அங்கு உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் செய்ய முடியாது அந்த பதவியை கொடுத்து அனுப்பினவர் என்னத்துக்காக உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தார் என்பதனை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை செயலாற்ற வேண்டும் புரியுதா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இவங்களுக்கு நீங்க புருஷன் ஆனது எப்படின்னா ஆண்டவர் உங்களை அனுப்பியிருக்கிறாரு இவங்களுக்கு புருஷனா அவருக்கு மனைவியா ஆண்டவர் உங்களை அனுப்பியிருக்கிறார் புரியுதா சரியா அப்போ உங்களுக்கு விருப்பமானது இவரிடத்திலும் உங்களுக்கு விருப்பமானது அவரிடத்திலும் நீங்கள் செய்ய முடியாது அனுப்பினவர் என்னத்துக்காக அனுப்பினார் எதற்காக இந்த பெண்ணுக்கு கணவனாக உங்களை அனுப்பினார் இந்த ஆணுக்கு மனைவியாக உங்களை அனுப்பினார் இதைத்தான் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் இப்ப விளங்குதா இன்றைக்கு என்ன நடக்கிறது அநேக கிறிஸ்தவர்கள் விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் ஏன் நான் கட்டினேன் இவளோடு வாழ முடியவில்லை நான் பிரிந்து போகிறேன் அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரிந்து போகிறார்கள் சரியா குடும்பங்களுக்குள்ளே பிளவுகள் பிரிவுகள் வருவதற்கு காரணம் என் குடும்பம் நான் உண்டாக்கிய குடும்பம் எனக்கு விருப்பமானதை செய்வேன் என்ற ஒரு உணர்வு ஆனால் ஒரு தகப்பனாக இந்த குடும்பத்துக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் தயவு செய்து இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு தகப்பனாக இந்த குடும்பத்துக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு அம்மாவாக ஒரு தாயாக இந்த குடும்பத்துக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு கணவனாக இந்த குடும்பத்துக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த பெண்ணுக்கு ஒரு மனைவியாக இந்த ஆணுக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் புரியுதா உங்களுக்கு ஒரு 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 பிள்ளையாக இந்த அம்மா அப்பாவுக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு விசுவாசியாக இந்த சபைக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நீங்க நினைக்காதீங்க சும்மா நீங்க இந்த சபைக்குள்ள வந்தீங்க அனுப்பப்பட்டு வந்திருக்கிறீர்கள் பாஸ்டர் கூட சும்மா நினைக்க கூடாது நான் இங்க பாஸ்டரா சும்மா வந்திருக்கிறேன் என்ன செய்ய வேற ஆள் இல்லாதனால இல்ல பாஸ்டராக நான் இந்த சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் கேமரா வீடியோ எடுக்கிறவராக நான் இந்த சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் பாடல் வழிநடத்துகிறவராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இசை வாசிக்கிறவராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் புரியுதா பைபிள் வாசிக்கிறவராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு அந்த காரியத்துக்காக உங்களை அனுப்பியிருக்கிறார் நான் அனுப்பப்பட்டவன் அனுப்பப்பட்டவள் என்ற அந்த உணர்வு இருந்தால் அந்த கடமையை அந்த பொறுப்பை ஒழுங்காக செய்வோம் செய்வோமா இல்லையா எனக்கு என்னை விட பெரிய ஒருவர் இவ்வளவு பணம் கொடுத்து இந்த நாட்டுக்கு நீ போய் இத்தனையாம் திகழ் திரும்பி வா நீ போய் இன்ன 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 வேலைகளை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பினால் நான் போய் அதை செய்து விட்டுத்தான் நான் வர வேண்டும் சரியா அங்கு போய் எனக்கு விருப்பமானதை செய்ய முடியாது ஒரு உதாரணம் இப்ப வாங்க நான் வருகிறேன் நான் இலங்கையிலிருந்து இங்கே நோவேக்கு வருகிறேன் எனக்கு ஆசை இல்லையா இங்கே வந்து உல்லாசமாய் திரிவதற்கு எனக்கு இன்னும் வயசு போகல நான் இன்னும் கிளண்டு போயிடல எனக்கு வெளியேறங்க இந்த குளிர் கூட நடக்க முடியாம இல்லை சரியா இதை விட குளிர்ல நாம வாழ்ந்தவங்க தான் இங்கிலாந்து இன்னும் இந்த குளிருக்கு பயந்து வீட்டுக்குள்ள இருக்கிற வயசு எனக்கு இன்னும் வரல சரியா எனக்கும் ஆசை தான் திருப்பி ஒருக்கா அந்த இப்படி போற ட்ரெயின்ல போகணும் சரியா எனக்கும் ஆசை தான் சரியா இந்த நோவேல இன்னொன்னு நான் ட்ரெயின்ல போனது இல்லை இதை கேட்டா என்ன தெரிஞ்சவங்க ஆச்சரியப்படுறாங்க நீங்க தான் ட்ரெயின் பைத்தியமாச்சு போற நாடுகள் எல்லாம் ட்ரெயின்ல போவீங்களே ஆனால் எதற்காக நான் நோவே வருகிறேன் நாலு நாட்களுக்கு வருகிறேன் எதற்காக நான் வருகிறேன் அனுப்பப்பட்டு வந்தேன் யார் என்னை அனுப்பினா என்னை விட பெரிய என்னுடைய தேவன் அனுப்பியிருக்கிறார் அப்போ நான் வந்தது பிரசங்கம் செய்வதற்கு என்னுடைய ஒரே நோக்கம் பிரசங்கம் செய்வதற்கு நான் சாப்பிட வரவில்லை ஏன் சாப்பிடுகிறேன்
பிரசங்கம் செய்வதற்கு எனக்கு தெம்பு வேண்டும், நான் உயிரோடு வாழ வேண்டும், அவ்வளவுதான். அதனால் சாப்பிடு. நான் சாப்பிட இங்கே வரவில்லை இல்லையா, அதனாலதான் என்ன சாப்பிடுறீங்க யாரு கேட்டாலும் நான் என்ன சொல்வேன், ஏதாவது கொடுங்கோ. மனதுதா ஏன் எனக்கு ஆசை இருக்கிறது, உண்மையாக நான் உல்லாசமாய் வந்திருந்தால் ஒவ்வொரு முறை நீங்கள் யார் கேட்டா என்ன சாப்பாடு என்று கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், சைனீஸ். அதுதான் எனக்கு சாப்பிடாச்ச சரியா. ஆனால் அது உல்லாச பிரயாணம் வர வேண்டும், அதற்கு நான் வர வேண்டும், என் பணத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அப்ப நான் அங்க இருக்கிறேன் அந்த கடற்கரையோரம் சைனீஸ் நான் போயிட்டு அங்க உட்கார்ந்து சாப்பிடுவேன், இல்லாட்டி மமா தாய்க்கு போவேன். என்ன மம்மா தாய் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, எனக்கு தெரியாதா, நானும் போய் சாப்பிடுவேன். அப்ப நீங்க யாரும் என்கிட்ட கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. ஏன், என் பணம், நான் வந்திருக்கிறேன், உல்லாச பிரயாணம், நான் சாப்பிடுவேன். ஆனால் நான் வந்தது அனுப்பப்பட்டு வந்தேன் ஊழியம் செய்ய சரியா. அது பாஸ்டர் சொன்னார் காலையில் 9 மணிலிருந்து ராத்திரி 11 மணிக்கு நீங்க பிரசங்கம் பண்ணணும், அது ஏன் பாஸ்டர், நான் கேட்க முடியாது, அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு, புரியுதா. 4 நாள் முடிந்தவுடன் என்ன செய்யணும், விமானத்தில் ஏறி டாட்டான்னு போயிடணும் சரியா. அதுதான் அனுப்பப்படுகிறவனுடைய அழகு சரியோ. இப்போ இது ஒரு உதாரணமாய்த்தான் சொல்லுகிறேன். ஆனால் உண்மையாக அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு முதல் படி என்ன தெரியுமா, குடும்பத்திலே உங்கள் பொறுப்பு என்ன, உங்கள் பதவி என்ன என்பதிலே முதலாவது பாருங்கள். தகப்பன், கணவன், சகோதரன், சகோதரி, மனைவி, தாய், பிள்ளை, அந்த பதவியோடு அந்த குடும்பத்துக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை அனுப்பி இருக்கிறார். அடுத்து நீங்கள் வேலை செய்கிறதை யோசிங்க, நீங்க எங்க வேலை செய்றீங்க. நீங்கள் நினைக்க கூடாது நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு தொழிலாளியாய் ஒரு கம்பெனியிலே சேர்ந்து கொஞ்ச காலம் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்து இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து அந்த வேலையை செய்து இந்த சம்பளத்தை வாங்கு என்று உங்களை அங்கு அனுப்பினவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் எடுத்துக்கொண்டு, நான் பேப்பரிலே பார்த்து விண்ணப்பித்து இந்த வேலைக்கு வந்தேன், இல்லாவிட்டால் 15 வருஷங்களுக்கு முன்பு ஒரு கூட்டாளி அறிமுகப்படுத்தி இந்த வேலை வாங்கி கொடுத்தால் வந்தேன் என்ற உணர்வு இல்லாமல் இயேசு என்னை இந்த வேலைக்கு இந்த உத்தியோகத்துக்கு என்னை அனுப்பியிருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களை அந்த இடத்தில் ஒரு பரிசுத்த நபராய் வைத்திருக்கும் சரியோ. சபை தற்செயலாக இந்த சபைக்கு வந்தேன், யாரோ அழைத்து வந்தேன் என்ற அந்த உணர்வு இல்லாமல் இயேசு என்னை இந்த சபைக்கு அனுப்பியிருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருந்தால் இந்த சபையிலே பரிசுத்தர்களாய் வாழ்வதற்கு நமக்கு அந்த ஆவல் வரும். உங்களுக்கு குடும்பத்திலே வேலை செய்யும் இடத்திலே எல்லா இடத்திலும் ஏன் இந்த நோர்வேலே நீங்கள் வாழுகிறீர்களே, இந்த நோர்வேக்கு கர்த்தர் உங்களை அனுப்பியிருக்கிறார் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். ஓ, யுத்தத்தினால் அகதிகளாய் வந்தோம், அந்த உணர்வு வரக்கூடாது சரியா. சும்மா வந்தோம் வேலைக்காக அப்படியே இருந்து விட்டோம், படிக்க வந்தோம் இருந்து விட்டோம், அந்த உணர்வு அது சரித்திரம், அது சரித்திரம், சரித்திரம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்வின் அத்தனை அம்சங்களிலும் நமக்கு அந்த உணர்வு வர வேண்டும், நான் இந்த இடத்துக்கு இந்த காரியத்துக்காக இயேசுவால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். அனுப்பப்படுதல் என்ற யோவான் 20:21 வைத்து ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா, ஊழியத்துக்கு போவதை பற்றி மட்டும் நினைக்கிறார்கள். என்னை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன், ஊழியத்துக்கு தான் சொல்றார். ஊழியத்துக்கும் தான், மற்ற விஷயத்துக்கும் தான், குடும்பம், வேலை, சபை, உலகம் எல்லாம் கர்த்தர் உங்களை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அத்தனை பேரும் அனுப்பப்பட்டவர்கள், புரியுதா. இந்த உணர்வு இயேசுவுக்கு 33 வருஷங்களாய் இருந்தபடியினால் வந்த அவ்வளவு சோதனைகளையும் அவர் மேற்கொண்டார். ஓகேயா,
இப்போ என்னை அனுப்பினவர் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அடுத்து ஒரு பெரிய வெடிகுண்டையே தூக்கி போடுகிறார். இரண்டாவது என்ன சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். சரியா, என்னோட கூட இருக்கிறார். நான் சொன்னேன் எலிபண்ட் ஹவுஸ் கதை, எந்த உதாரணத்தையும் வச்சு சொல்றேனே. இப்போ எனக்கு ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருந்தான், அந்த சேல்ஸ் மேனேஜருக்கு கீழே தான் நான் வந்து ஏரியா மேனேஜர் இருந்தேன், புரியுதா? அப்ப என்னுடைய பாஸ் அவர் ஏரியாஸ்க்கு போக மாட்டார், அவர் கம்பெனிலே தான் எலிபண்ட் ஹவுஸ்லே தான் இருப்பார். எலிபண்ட் ஹவுஸ் கொழும்புல ஒரு பெரிய இலங்கையில் ஒரு பெரிய கம்பெனி, சரியோ? அது பெப்சிகோலா ஆபரேஷன்ஸ்ல தான் நான் வேலை செய்தேன். அப்ப என்னுடைய சேல்ஸ் மேனேஜர், எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, மிஸ்டர் வால்போல, சரியா? அவர் கொழும்பு ஸ்லேவ் ஐலண்ட் கம்பெனி தெரு அந்த ஆபீஸ்ல தான் அவர் இருப்பார், சரியா? நான் வாகனத்தை எடுத்துக்கிட்டு நான் ஏரியாஸ்க்கு போயிட்டேன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஆபீஸுக்கு வந்தா போதும், சரியோ? அந்த குறிப்பிட்ட நாள். அதனால்தான் நான் காரை நேரே கொண்டு போய் என் அண்ணன் வீட்டில் விட்டுவிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு போகுது. ஒரு ஒரு வேளை மிஸ்டர் வல்போல என்னோட வராங்க வச்சுக்கிறோம், சுரேஷ் இந்த தடவை நான் உன்னோட வர போறேன் ஆசா, நான் வந்து காரில் பக்கத்தில் என்ன காரில் என்ன தெரியுமா இருக்கும், பின்னால கிட்டார் இருக்கும், சரியா? அப்புறம் நிறைய சினிமா பாட்டு கேசட் இருக்கும், நான் அந்த காலத்தில் அந்த சினிமாவில் பாடிக்கிட்டு இருந்த அந்த கேசட் கிட்டார் எல்லாம் காரில் கிடக்கும் பின் சீட்டில், சரியா? இப்போ இவர் சொல்றார் எனக்கு, சுரேஷ் நான் இந்த இந்த நாலு நாள் உன்னோட வரப்போறேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களே, முதல் நாள் என்ன சொல்லுவேன், சார் கொஞ்சம் இருங்க, நீங்கள் வரத்துக்கு முதல் நான் காருக்கு ஓடிட்டு வரேன்னு காரில் போயிட்டு போட்டுன்னு இந்த ஸ்டேப்பெல்லாம் எடுத்து இந்த கிட்டார்லாம் எடுத்து பின்னுக்குள்ளே டிக்கியை திறந்து அதுக்கு போட்டுருவேன். ஏன் என் மேனேஜர் என் கார் இருக்கிற நிலையை பார்த்துருக்கூடாது, அவருக்கு தெரியாமல் தான் இங்கே விளையாட்டு நடக்குது, சரியா? அதுவும் மிஸ்டர் வால் போல வார்த்தை என்னோட உட்காந்துட்டார், சரி சுரேஷ் வா இப்போ போவோம், நீ நீ உன்னோட வேலையை செய், நான் உன்னோட இருப்பேன், அவ்வளோதான். நீர் கொழும்புக்கு எப்படி வருவேன் தெரியுமா, அதிகமா இந்த யூரோப்ல மாதிரி வலது பக்கத்துலதான் பண்ணிட்டு வருவேன். அந்த காலத்தில் அவ்வளவு வாகனங்கள் கிடையாது, ஆட்டோலாம் கிடையாது, ஒன் ரெண்டு ஆட்டோ தான் கொழும்புல, அந்த வாலிப அந்த போலாமா என்ற அடுத்த ஸ்டேஷன் நீர்கொழும்புக்கு போகிறது. ஓகே, அடுத்து நீர்கொழும்புக்கு போவான், அப்புறம் அங்கிருந்து குருநகலமும் மிஸ்டர் வல்போல நினைப்பார், இவனை மாதிரி ஒரு சேல்ஸ் மேனேஜர் நம்மளோட கம்பெனியில வேற யாருமே இல்லை. நினைக்க வைப்பேன், நினைக்க வைப்பேன், ஏன் தெரியுமா, அனுப்பினவர் என்னுடைய கூட இருக்கிறார், சரியா? இப்ப விளங்குத நம்ம இயேசுவானவருடைய இரண்டாவது டெக்னிக், என்னை அனுப்பின என் பிதா அவர் பாட்டுக்கு பரலோகத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு இயேசுவுக்கு வரவில்லை, அனுப்பினவர் என்னோட இருக்கிறார். இதை இயேசு சந்தோஷமா சொன்னாரா துக்கமா சொன்னாரா எனக்குன்னா தெரியாது, ஆனா நான் என்னுடைய சேல்ஸ் மேனேஜர் என்னோட வந்திருந்தா நான் அதை உங்களுக்கு எப்படி தெரியுமா சொல்லியிருப்பேன், வேதனையில சொல்லியிருப்பேன். அப்போ ஒருவேளை என்னுடைய அண்ணா கேட்டிருந்தான், ஏ என்னடா இன்னைக்கு காரை கொண்டு வந்து போடல, என்ன என் சேல்ஸ் மேனேஜர் என்னோட வந்துட்டார்ல, உங்களுக்கு சந்தோஷமா சொல்றேன், என்னோட வருகிறார், சந்தோஷம் இருக்குமா? இல்ல, எத்தனை இடத்துல நிப்பாட்டி ஷார்டிக்ஸும் அது இதுவும் பாட்டெல்லாம் எப்படி பறக்கும் தெரியுமா, சத்தம் அந்த டேப்ப போட்டா கால் விழுந்து தட்ட தட்ட தட்டன்னு தான். ஆனா இவர் வந்திருந்தா வரல, ஒரு நாள் வரல சொல்றேன், வந்திருந்தா பாட்டு கூட போயிருந்திருக்காரு, ரொம்ப டீசன்டா, சரியா? ஏனென்றால் நம்மை அனுப்பினவர் ஒரு பெரியவராய் இருந்து அவர் அவர் வராவிட்டால் எப்படியோ போய் வேலைகளை செய்து விட்டு வருவோம், ஓகே, அது வேறு. ஆனால் அனுப்பினவர் வந்தால் செய்வதை இன்னும் ஒழுங்காக செய்வோம். இதுதான் இயேசுவோட இரண்டாவது டெக்னிக், என்னை அனுப்பினவர் என்னோட இருக்கிறார், ஆகவே நான் நினைத்தாலும் திரும்பினாலும் சில விஷயங்களை செய்ய முடியாதடா.
பாருங்க அப்பா உங்களுக்கு சிகரெட் குடிக்க முடியாது அப்பா உங்களுக்கு கிட்ட வரது பேச முடியாது அந்த 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 மாதிரிதான் அவ இயேசுவுக்கு அந்த ஒரு 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 உணர்வு அவருக்கும் கிட்ட வார்த்தை பேசுவதற்கு ஆசை வந்திருக்கு வந்திருக்காதா கட்டாயம் வந்திருக்கும் சரியா ஆனா பேசுற ஏன் அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் ஆகவே அந்த அனுப்பப்பட்டு வந்தது போக அனுப்பினவர் வேற இருக்கிறாரே நல்லா தான் நடந்துக்கிறோம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பிஹேவ் பிஹேவ் ஏன் அவர் இருக்காரு இன்றைக்கு அப்படித்தானே இப்ப சில நேரம் விசுவாசிகள் பாஸ்டர் வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு அந்த வீடு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும்னு தெரியுமா விளங்குதா நான் நோவே பத்தி சொல்லல நான் ஸ்ரீலங்காவை பத்தி சொல்றேன் சரியா சில வீடுகளுக்கு போய் டிவிய ஆன் பண்ணா கிறிஸ்டியன் சேனல்ல தான் அது விட்டுருக்குது விளங்குதா என்னன்னா அங்க உள்ளவன் நம்மள சுத்தான் என்ன தெரியுமா செய்யறான் அவன் முழுக்க பாத்துக்கிட்டு இருந்தது வேற ஆனா பாஸ்டர் வர டைமுக்கு கணக்கா கிறிஸ்டியன் சேனலை போட்டுட்டு ஆஃப் பண்ணி வைக்கதான் போடுறது வேலை ஒருவேளை இந்த பாஸ்டர் சுரேஷ் மாதிரி ஆளுங்க இருக்காங்களே நொற நோண்டிக்க அந்த நோண்டிக்கிட்டு பாருங்க சரியா உங்களோட உங்களோட கம்ப்யூட்டர் கொஞ்சம் பாதிக்கலாம் அப்படிமாங்க பாப்போமா நியூஸ் கொஞ்சம் பார்ப்போமா இந்த அந்த பாஸ்டர் தைரியமா ரிமோட்டை கொடுப்பாங்க அப்ப குத்துனா என்ன வருது கிறிஸ்டியன் சேனல் அப்போ உடனே பாஸ்டர் சுரேஷ் நினைச்சிருவாராம் இவங்க கிறிஸ்டியன் சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா அப்படின்ட்டு சரியா அப்படியே இன்டர்நெட்டுக்கு போயிட்டு www அடிச்சா என்ன வருது கிறிஸ்டியன் என்னமோ .com அதான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் விளங்குதா ஆனா இவங்களுக்கு தெரியாது இவங்களையெல்லாம் வித்து காசாக்குற அளவுக்கு கல்லேன் நான் சரியா இல்ல உண்மைதானே மற்றவர்களுக்காக எவ்வளவு ஒரு பரிசுத்தம் சில நேரம் எங்களுடைய உணர்வுகளை அந்த யார் இருக்கிறாங்கிறத பொறுத்து அடக்கிறமா இல்லையா எங்களால முடியும் கோப உணர்வுகள் எரிச்சல் உணர்வுகள் அடக்க எங்களால முடியும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது சரியா எப்ப அடக்க மாட்டோம் தெரியுமா அந்த நாம பயப்படுற அந்த பெரிய ஆளுங்க இல்லாத இடத்துல அடக்க மாட்டோம் அவுத்து விட்ட நாய் மாறுதான் சரியா ஆனா யாராவது மதிப்புக்குரியவங்க இருந்தா என்ன அழகா அடக்குறோம் இதுதான் இயேசு பயன்படுத்தின ரெண்டாவது டெக்னிக் என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அவர் வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவர் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது நாமும் எந்த நேரமும் இயேசு நம்மோட கூட இருக்கிறார் என்கின்ற அந்த அந்த உணர்வில் வாழ்ந்தால் அவர் இருக்கிறார் என்ற அந்த காரணத்தினாலேயே பாவத்திலே இல்லாமல் பரிசுத்தமாய் வாழலாம் இப்ப விளங்குதான் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்தல் தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள் தேவனுடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஏன் மத்த நேரத்தில் தேவ பிரசன்னம் இல்லையோ அவர் சர்வ வியாபகர் எந்த நேரமும் தான் எங்களோட இருக்கிறார் உணருதோ இல்லையோ நம்புறீங்களோ இல்லையோ இயேசு எந்த நேரமும் உங்களோட இருக்கிறார் சரியா ஏதோ ஒரு அழகான பாட்டு எனக்கும் ஆசை இந்த சர்ச்லயும் பாடுவாங்க வரும் தூய ஆவியே அவர் வரைக்கும் சிங்காசனம் உட்கார்ந்து அந்த அப்படின்னு இறங்கி வராங்க அவர் இங்கதான் இருக்கிறார் அந்த வந்தால வந்து உட்கார்ந்து இருக்கிறாள வந்திருக்க முன்னாடி வருக வருக என்று வரவேற்கிறோம் சொல்ற மாதிரி வரும் தூய ஆவியே உங்களுக்கு ஆனா சில பேர் என்ன நினைக்கிறதுனா அவர் இல்ல அந்த யாராவது இங்க வந்து மயக்கல கத்தும் போது இதெல்லாம் கொஞ்சம் நம்மள கொஞ்சம் சூனாக்குறதுக்கு சொல்றது சரியா அவ சில பேர் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார் இறங்கி கொண்டிருக்கிறார் சில பேர் இருப்பாங்க நேரம் இறங்கி இவங்க பின்னுக்கே வந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைக்கு நான் சொல்லவில்லை இதெல்லாம் இருந்து விட்டு போகட்டும் பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு இதெல்லாம் இல்லாட்டி நம்ம எல்லாம் பெந்தகோஸ்தக்காரனே கிடையாது இல்லையா இதெல்லாம் இருக்கத்தான் வேணும் ஆனால் இந்த மாதிரியான நேரங்களில் மாத்திரம் தான் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று நம்புகிறோமே அதுதான் எங்களுடைய பரிசுத்த குலைச்சலுக்கு காரணம்
உணர்கிறோமோ இல்லையோ எந்த நேரமும் இயேசு எங்களோட இருக்கிறார். வேலை செய்யும் இடத்தில் இருக்கிறார், வீட்டிலே இருக்கிறார். அந்த ஆண்டவர் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு வருமே, அப்பொழுது கூட அவர் இருக்கிறார். அப்போ நமக்கு உணர்வாளிகள் என்ற பெயரை கொடுக்கவில்லை ஆண்டவர், விசுவாசிகள் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார். இயேசு ஒரு நல்ல விசுவாசி தெரியுமா? இந்த வசனத்திலே அவருடைய விசுவாசம் தெரிகிறது. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் என்று அவர் 30 வருஷமாக விசுவாசித்திருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதுபோல அவரை போல நானும் நல்ல விசுவாசிகளாய் மாறினால் என்னை அனுப்பின இயேசு எம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர் இருக்கிறபடினால் சில விஷயங்களை செய்ய மாட்டோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கும் சில நேரம் வாயில கண்டதெல்லாம் வரும் தான், கோபத்துல சொல்லிட முடியாது. ஏன்னா இவர் நிற்கிறார், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இவர் நிற்கிறதால நான் சொல்லல, அதனால சொல்லாம காப்பாத்தப்பட்டுட்டேன். புரியுதா? சரியா? சரிதான். விமானத்துல வாரேண்ணா, யாரும் என்னோட இல்லை. சரியா? அவன் வந்து கேக்குறான், உங்களுக்கு எனக்கு பக்கத்துல இருக்கிறவன் கொன்யாக்கோ விஸ்கியோ எடுத்து குடிக்கிறான். சரியா? நானும் ஒரு ஆம்பளை தானே, எனக்கு ஆசை வராதான், யாரும் இல்லை, சூப்பரா வாங்கி அடிச்சுட்டு போயிட்டு ஜம்முனு இறங்க வேண்டியதுதானே. முடியாது. வரும் பொழுது விஸ்கி குடிப்பதில்லை, அவ்வளவுதான். விசுவாசி என்றபடினால் விளங்குதா? என்ன விசுவாசிக்கிறேன்? இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் இருக்கும் இடத்தில் நான் குடிக்க மாட்டேன், அவர் இருக்கும் இடத்தில் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், அவர் இருக்கும் இடத்தில் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அவர் இருக்கும் இடத்தில் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதற்கு காரணம், அவர் பெரியவர், அவர் இருக்கும் இடத்தில் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இப்படி இந்த இரண்டாவது விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் உள்வாங்கிக் கொண்டோமானால், வேலை செய்கிற இடம், வீடு, பாதை, எங்கு வேண்டுமானாலும் கவனமாய் வாழுவோம். பேசும்போது, சிந்திக்கும் போது, நடக்கும் போது கவனமாய் இருப்போம் என்றால் அனுப்பின இயேசு எம்மோட கூட இருக்கிறார். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்ப மூன்றாவது விஷயம் தமிழிலே 4வதாக வருகிறது. கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிறபடினா கிரேக்க மொழியிலே 3வதாக வருவது, தமிழிலே 4வதாக வருகிறது. இங்கிலீஷ்ல சரியா போட்டிருக்கான், இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா போட்டிருக்கு? The one who sent me is with me. He has not left me alone, for I always do what pleases him. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆனா உண்மை கிரீக்ல எப்படி தெரியுமா இருக்குது? அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, காரணம் அப்படின்னு மிச்சம் வருது. அதாவது கிரேக்க மொழியில இருப்பது போல அந்த 3வது விஷயமாக தமிழிலே 4வதா இருக்கிறதே சொல்லுகிறேன், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்ப பாருங்க, நீங்க யோசிக்கலாம், இப்படி ஒரு கேள்வி, என்ன இது? என்னோட இருக்கிறார்னு சொல்லிட்டார், என்னோட இருக்கிறார், அப்புறம் ஏன் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று வேற சொல்ல வேண்டும்? என்னோட இருக்கிறார் என்றால் நான் தனியாக இல்லை என்று தானே அர்த்தம். சரியா? புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் அதை இயேசு அப்படி சொல்லுகிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை சொல்லுகிறேன்? கேளுங்கள். இப்போ நான் சொன்னேன், இப்ப கொஞ்சத்துக்கு முதல் சொன்னேன், விமானத்துல வரும்போது நீங்க கேட்கறீங்க, சரி பாஸ்டர் சுரேஷ் யாரோட வந்தீங்க? இங்கிலாந்துலேருந்து வந்தீங்க, நீங்க யாரோட வந்தீங்க? தனியாக தான் வந்தேன். அப்படிதான் சொல்லுவோம், தனியாக தான் வந்தேன். இப்போ நீங்க சிலோனுக்கு யாரோட போனீங்க? நீங்க சிலோனுக்கு ஃப்ரெண்டோட. அந்த ஃப்ரெண்டு இல்லாட்டி நீங்க போயிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? எனக்கு தனியாக போனீங்க. இப்போ நான் வந்த பிளேன்ல நான் மட்டுமா வந்தேன், நீங்க போன பிளேன்ல நீங்க மட்டுமா போனீங்க? அவ்வளோ பெரிய பிளேன்ல நீங்க தனியாக போனீங்க, இருந்தேன். நிறைய ஆளுகள் வந்தாங்க. சரியா? என்னோடு மற்றவர்கள் இருந்தாலும் தனியாய் இருக்கிறேன் என்று நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை. சரியா? புரியுதா உங்களுக்கு? சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த இயேசுவுக்கும் அவர்களுக்கும் எந்த உறவும் இல்லை.
இயேசு உங்களுக்கு தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர்களோடு மாத்திரமல்ல கிறிஸ்தவர் அல்லாதவர்களோடும் இருக்கிறார் அந்த கழுத்தை வெட்டி வெட்டி கொல்றானங்களே ஐசிஸ் அவங்களோட இருக்கிறார் என்ன இப்படி ஒரு உபதேசத்தை பண்ணுகிறீர் இருந்துதான் ஆகணும் ஏனென்றால் அவர் சர்வ வியாபகர் சர்வ வியாபகர் இருந்துதான் ஆக வேண்டும் சரியா அவர் எல்லா இடமும் இருக்கிறவர் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இயேசுவோடு உறவு இருக்கிறது சரியா இயேசு சொல்லுகிறார் என் பிதா என்னோடு இருக்கிறார் அதாவது அத்தோடு நான் விடவில்லை அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அவருக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அதாவது நான் அவரை என்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இயேசு சொல்லவில்லை அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்ன ஒரு உணர்வு வருகிறது தெரியுமா ஒரு சின்ன பையன் நடந்து போகும் பொழுது அப்பா தன்னுடைய கையை அப்படியே அந்த தோளிலே போடுவது போல மகன் அப்பாவுடைய கையை பிடிப்பதை விட அப்பா அந்த மகனுடைய கையை பிடித்தால் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு அதிகம் சரியா மகன் அப்பா கையை பிடிக்கலாம் ஆனால் அப்பா மகனுடைய கையை பிடித்தால் அதிலே பாதுகாப்பு அதிகம் இயேசு இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறார் என்னோடு இருக்கும் பிதாவை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை பிதா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அனுப்பினவர் இயேசு அல்லவா அப்போ இயேசு நம்மை தனியே இருக்க விடாமல் இருக்க வேண்டும் அந்த நிலை இருக்கிறதா எத்தனையோ பேருக்கு தனிமை உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது சரியா இயேசு இருக்கிறார்னு சொல்றீங்க பாஸ்டர் அவர் சர்வ வியாபகர் தான் ஆனா எனக்கு தனிமை உணர்வு என்னுடைய தனிமை உணர்வு இயேசு இருக்கிறது மாதிரி எனக்கு இல்லையே நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இயேசு அவர்களை தனியே இருக்க விட்டு விட்டார் இயேசு பிதாவை பற்றி என்ன சொல்லுகிறார் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அதுபோல நாமும் சொல்லக்கூடியதாய் இருக்க வேண்டும் இயேசு என்னை தனியே இருக்க விடவில்லை என்று எப்படி இதுக்கு தான் நாலாவது விஷயம் வருது காரணம் நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் இப்ப வேணுங்களா ஏன் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லையா எப்பொழுதும் நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தனியே இருக்க விடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தராகிய இயேசுவுக்கு பிரியமானதையே எப்பொழுதும் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பேச்சு நம்முடைய சிந்தை நம்முடைய நடத்தை முழுக்க முழுக்க இயேசுவுக்கு பிரியமானதை செய்வதாய் இருக்க வேண்டும் சபையிலே மாத்திரமல்ல ஊழியத்திலே மாத்திரமல்ல வீட்டிலே வேலை செய்யும் இடத்திலே தெருவிலே சபையிலே எல்லா இடத்திலும் இயேசுவுக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் அப்படியானால் அது முதலிலே சொன்னேனே அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்று அதற்கு இதை பொருத்தி பாருங்கள் தொடங்குவோம் அப்பன் இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க அப்பன்மார் கணவன்மார் அம்மாமார் மனைவிமார் சரி இப்போ நான் இந்த பிள்ளைக்கு அப்பாவாக அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்று நினைத்தால் மாத்திரம் போதாது இயேசு ஒரு அப்பனாக நான் இந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பிரியப்படுகிறார் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து நடந்து கொள்ள வேண்டும் புரியுதா இந்த பிள்ளைக்கு அம்மாவாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார் கண்டுபிடித்து அதன்படி இருக்க வேண்டும் என் மனைவிக்கு எப்படிப்பட்ட புருஷனாக நான் இருக்க வேண்டும் என்று இயேசு பிரியப்படுகிறார் அதன்படி இருக்க வேண்டும் விளங்குதா தமிழ் கலாச்சாரம் சரியா அது இது எப்படி சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டியதில்லை இயேசு என்ன எதிர்பார்க்கிறார் மனைவி எப்படிப்பட்ட கணவனாக நான் என் கணவனுக்கு எப்படிப்பட்ட மனைவியாக இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார் என்பதனை கண்டுபிடித்து அந்த ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் விளங்குதா
நல்ல கணவனாக நல்ல மனைவியாக நல்ல அப்பாவாக நல்ல பிள்ளைகளாக இருக்கிறத விடுங்க. யாராலும் அப்படி இருக்க முடியாது சரியா? இந்த இயேசுவானவருடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிள்ளையாக இருந்த பொழுது என்னுடைய பிதா நான் எப்படி இவர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று இயேசு கண்டுபிடித்து அதற்கேற்ற விதத்தில் அவர்களுக்கு அடங்கியிருந்தார். புரியுதா? அப்போ நீங்கள் பெற்றாராக, கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக, தொழில் செய்யும் இடத்திலே வேலை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது முதலில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், இயேசு உங்கள் அந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், அதற்கேற்ற விதத்தில் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே வழி வேதத்தில் இருந்து கண்டுபிடிப்பது. வேதத்தில் இருந்துதான் இயேசுவினுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பதற்குரிய வழி என்ன? வேதம், வேதம். சரியா? இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் தான் நடக்கும், தேவனுடைய சித்தம் தான் நடக்கும். ஒரு திருமண விஷயம் விசேஷமாக நடந்தா சொல்லிடுவாங்க, எல்லாம் தேவ சித்தம் தானே நடக்குது, தேவ சித்தம் தான் நடக்கிறதா தான் இன்னைக்கு எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சரியா? ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் கல்யாணம் கட்டுவானா? அது தேவ சித்தமா? இல்லை. தேவ சித்தம் தான் நடக்கும் என்பது பிள்ளையான இறையில் தேவ சித்தத்தை கண்டுபிடித்து நடப்பிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆகவே அனுப்பப்பட்டு வந்த நாம் இயேசுவானவருடைய பிரியத்தை, விருப்பத்தை, சித்தத்தை கண்டுபிடித்து செயலாற்ற வேண்டும். எவ்வளவுதான் ரகசியம்? இந்த நாலு காரியங்கள் தான் ரகசியங்கள். இயேசுவானவர் என்ன அழகாக இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து முடித்தார். தேவத்துவத்தை அவர் பயன்படுத்தவில்லை, அவர் நான்கு காரியங்களை ஞாபகத்தில் வைத்திருந்தார். நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானது என்ன என்று நான் கண்டுபிடித்து அதை மாத்திரம் நான் செய்வேன், அதனால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவருக்கும் எனக்கும் உறவு இருக்கவில்லை. அப்படியான நானும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? வீட்டிலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, இந்த நாட்டிலும் சரி, இயேசுவால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறோம். ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய அத்தனை அம்சங்களுக்கும் இயேசு நம்மை அனுப்பியிருக்கிறார். அனுப்பின இயேசு நம்முடைய கூட இருக்கிறபடினால் நம்முடைய அனைத்து பொறுப்புகளையும் ஒழுங்காக அவருக்கு விருப்பமானபடி செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை கண்டுபிடித்து அவருக்கு பிரியமானபடி செய்தால் அவர் எங்களை தனியே இருக்க விட மாட்டார், அவர் எங்களோடு உறவு கொள்வார். இயேசுக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கும். இயேசுவோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறவன் தான் கிறிஸ்தவன். இதற்கு நமக்கு ஆவியின் அபிஷேகம் தேவையும் இல்லை, தேவ தூதர்களுடைய உதவியும் தேவையில்லை. இந்த நாலு காரியங்களை கடைபிடித்து வாழ்வோமே ஆனால் இயேசுவை போல பரிசுத்த வாழ்க்கை நமக்கு வாழ முடியும். ஓகேயா? கர்த்தர் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். எழுந்திருந்து தெளித்து முறைப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மனுஷனாக வந்த இயேசு எப்படி அவ்வளவு மனுஷ சுபாவங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்தாலும் அந்த சுபாவ இச்சைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல், பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த பூலோக வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் என்று பார்த்தோம். அந்த ரகசியத்தை யோவான் 8:29 இருந்து எங்களுக்கு கட்டுப்படுத்தி நான் நன்றி ஆவியானவரே, எங்களையும் அனுப்பியிருக்கிறதாக இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். அனுப்பப்பட்ட நாங்கள் அனுப்பின இயேசு எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை உடையவர்களாக அந்த இயேசுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்து கொண்டு வாழ்ந்து அந்த இயேசுவோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள், பாதுகாப்பாய் எங்கள் வீடுகளுக்கு கொண்டு போய் சேருங்கள். இந்த வார இறுதி ஆசீர்வாதமான ஒரு வார இறுதியாக அமையட்டும். உங்களுக்கே துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.